டைம்ஸ் தமிழ் கழுகு. தேனி கனிம வளத்துறை அலுவலகமே இப்ப ஒரு தற்காலிக பணியாளரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கான். அவருக்கு செல்வாக்கு மிக்க இடத்துல இருக்கிற சப்போர்ட் தான் இதுக்கு காரணமா. கல்குவாரிகள்ல சட்ட விதிமீறல்கள், மாமூல்கள்னு பல சிக்கல்கள் இருந்து வர்ற நிலையில தேனி மாவட்ட கனிம வளத்துறையில பணிபுரியக்கூடிய தற்காலிக பணியாளர் மாவட்ட கனிம வளத்துறையையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பல பேரையும் ஆட்டி படைக்கிறாராம். கல்குவாரிகளை ஏலம் எடுக்கிறது, அதை புதுப்பிக்கிறது, செம்மண் மற்றும் குவாரிகளுக்கு பணம் செலுத்துவதுன்னு ஆன்லைன் மூலமா பணம் செலுத்தி அதுக்கான ரசீதிகளை கனிம வளத்துறை அலுவலகத்துல கட்டினதுக்கு அப்புறம்தான் நடைச்சீட்டு அப்படிங்கிற ரசீது வழங்கப்படுறது வழக்கம். இந்த நிலையில இங்க பணிபுரியும் முருகன் பெயர் கொண்ட தற்காலிக பணியாளருக்கு சொந்தமான இன்டர்நெட் சென்டர்ல மட்டுமே கல்குவாரி உரிமையாளர்கள் பணம் செலுத்தி உரிமம் மற்றும் நடைச்சீட்டு பெறணும்னும், அது இல்லாம வேற எங்கேயாவது வாங்கினா செல்லாது, அது சரியில்லை இது சரியில்லைன்னு அலைக்கழிக்கிறாங்களாம். மற்ற இடத்துல நடைச்சீட்டு பெற 100 முதல் 150 ரூபாய்னா, இந்த தற்காலிக பணியாளர்கிட்ட 500 முதல் 700 ரூபாயா. இதுக்கெல்லாம் கனிம வளத்துறை உயரதிகாரியோட சப்போர்ட் அந்த தற்காலிக பணியாளருக்கு இருக்கிறது தான் காரணம்னு சொல்றாங்க. காக்கிச்சட்ட ஒருத்தர் காணாம போற செல்போன் எல்லாம் கண்டுபிடிச்சு பர்சனலா வித்து பணம் பாக்குறதா புகார் வந்திருக்கு. இன்னும் சில வேலைகள்ல ஈடுபடுற இவர் மேல 8 வருஷமா எந்த ஆக்ஷனும் எடுக்கலையாம். கன்னியாகுமரியைச் சேர்ந்த காவலரான ஜான்பால் சென்னை பெரம்பூர் இருப்பு பாதை காவல் நிலையத்திலிருந்து அயல் பணியா சென்னை இருப்பு பாதை காவல் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இயங்கி வரக்கூடிய சைபர் செல் பிரிவோட முதல்நிலை காவலரா பணிபுரிஞ்சு வர்றாரு. இவரோட வேலையே காணாமல் போன செல்போன IMEI நம்பரை வச்சு கண்டுபிடிச்சு தர்றதுதான். ஆனா ஜான்பாலோ காணாமல் போன செல்போனை கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கொடுக்காம OLX மூலமா விற்பனை செய்யறது வழக்கமா வச்சிருக்காருன்னு புகார் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தனியார் டிடெக்டிவ் ஏஜென்ட்டுகளோட தொடர்பில் இருக்கிற இவரு அவங்களுக்கு தேவைப்படுற கால் டீடைல்ஸை எடுத்து கொடுக்கிற வேலையை ரகசியமா செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டும் இருக்கு. 2018 காணாமல் போன செல்போன நங்கநல்லூரை சேர்ந்த ஒருத்தருக்கு ஜான்பால் OLX மூலமா வித்திருக்காரு. வழக்கில் செல்போனை தேட அந்த நங்கநல்லூர் நபர் சிக்கியிருக்காரு. அவர் தான் இந்த செல்போனை OLX வாங்கினதாகவும் அதை வித்தது ஜான்பால்னு தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குற்றப்பிரிவு போலீசார் ஜான் பால் கிட்ட விசாரணை நடத்த, அப்ப IGயா இருந்த பொன் மாணிக்கவேல் என்ன கைது செஞ்சிருவாரு, என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கும்னு மன்னிப்பு கேட்டு கெஞ்சி தப்பிச்சது மட்டும் இல்லாம, இந்த வழக்கு ஏற்கனவே ஒரு வழக்குல கைதாக இருக்கிற ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் மேல கூடுதல் வழக்கா போட்டு முடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனாலும் கூட இவரோட செயல்கள் நின்னதா தெரியல. இப்பயும் லட்சங்கள் மதிப்புள்ள பைக்குகள் முன் அனுமதி பெறாம மனைவி பெயர்ல வீடு வாங்கினதுன்னு செயல்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கிறதா புகார்கள் வந்துகிட்டு இருக்கான். உயரதிகாரிகளுக்கும் தேவையான விஷயங்களை உதவி செய்யறதுனால இவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லப்படுது. சீக்கிரமே இவர் விசாரணையில சிக்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. 8% ஓட்டு வாங்கினதுனால மறுபடியும் கரும்பு விவசாய சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்துல முறையிட இருக்காராம் சீமான். IGயா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல கரும்பு விவசாயி சின்னத்தை கேட்டு நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க நாம் தமிழர். ஆனா சரியான நேரத்துல விண்ணப்பிக்கலன்னு சொல்லி மைக் சின்னம் தான் நாம் தமிழருக்கு கிடைச்சது. சின்ன முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம்னு தேர்தலை சந்திச்சு 8.2% ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர். கரும்பு விவசாயி சின்னம் இருந்திருந்தா 10% கூட சாத்தியமாகி இருக்கும்னு நினைக்கிறாராம் சீமான். அதனால இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற அந்தஸ்து கிடைச்சதுனால கரும்பு விவசாய சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்கணும்னு தேர்தல் ஆணையத்துல உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே முறையிட இருக்காராம். அப்படி கிடைச்சிட்டா தமிழ்நாட்டுல 2 இலக்க வாக்கு வங்கிய சாத்தியப்படுத்தலாம்னு நினைக்கிறாராம் சீமான். காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்துல கார்த்தி சிதம்பரம் மாணிக்கம் தாக்கூர் ஆப்சன்ட் ஆனதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கான். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா தமிழ்நாடு காங்கிரஸோட பொதுக்குழு கூட்டம் சத்தியமூர்த்தி பவன்ல நடந்துச்சு. இதுல பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் எம்பிக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கலந்துகிட்டாங்க.
காங்கிரஸோட 9 எம்பிக்கள்ல 2 பேர் மட்டுமே மிஸ்ஸிங். சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் மற்றும் விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூர் மட்டும் கலந்துக்கல. காரணம் என்னன்னு விசாரிச்சா, ஏற்கனவே கார்த்திக் சிதம்பரத்திற்கும் செல்வ பெருந்தகை தலைமைக்கும் முரண்பாடு இருக்கிறது ஒரு காரணமா சொல்லப்படுது. காங்கிரஸ் செயற்குழுவோட நிரந்தர அழைப்பாளராக இருக்கிற மாணிக்கம் தாக்கூரும் செல்வ பெருந்தகை தலைமையில நடக்கிற கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்படல அப்படிங்கிறது தானா. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைமை கிட்ட முரண்பட்டு நிக்கிற இவங்களுக்கு முறைப்படி அழைப்பு போகல அப்படிங்கிறது தான் இவங்க கலந்துக்காம போனதுக்கு காரணமா சொல்லப்படுது. அதோட தொகுதியில திமுகவினர் கூட நல்ல உறவுல இவங்க இருக்கிறதுனால கூட்டத்துல திமுகவுக்கு எதிராக சில கருத்துகள் எழும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி அழைக்கப்படலங்கிறத பயன்படுத்தி இவங்க ஆப்செட் ஆகியிருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.